தேவி மகாத்மியம் ஒன்பதாம் அத்தியாயம் நிசும்பவதம். அரசர் கூறினார், ஐயனே, இந்த இரத்த பீஜ வதத்தை பற்றிய தேவி மகாத்மிய சரிதம் தேவரீரால் எனக்கு எடுத்துரைக்கப்பட்டது அற்புதமாயிருக்கிறது. இரத்த பீஜன் வீழ்த்தப்பட்ட பின் அதிகமாய் கோபம் கொண்ட சும்பனும் நிசும்பனும் என்ன காரியம் செய்தனர் என்பதை மேலும் கேட்க விரும்புகிறேன். முனிவர் கூறினார், இரத்த பீஜன் வீழ்ச்சியுற்று மற்றவர்களும் யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின் சும்பனாலும் நிசும்பனாலும் நிகரற்ற கோபத்தை அடைந்தனர். சும்பாசுரன் மற்றும் நிசும்பாசுரன் கோபத்தில் ஆழ்ந்திருந்தனர். மகரிஷி கூறினார், பெருத்த சைன்யம் அழிக்கப்பட்டதை கண்ணுற்று கோபாவேசத்துடன் நிசும்பன் முக்கியமான அரச சேனைகளுடன் முனைந்து சென்றான். அவனுக்கு முன்னும் பின்னும் பக்கங்களிலும் கோபத்தால் உதடுகளை கடித்து கொண்டு தேவியை கொல்லும் பொருட்டு கொடிய அசுரர்கள் சென்றனர். மகாவீரியவானான சும்பனும் தனது சேனா பலத்தால் சூழப்பட்டு மாத்ரு தேவதைகளுடன் யுத்தம் செய்துவிட்டு சண்டிகையை கொல்ல எண்ணி முற்பட்டான். மேகத்தினிடையிலிருந்து மழை பொழிவது போல் மிகவும் கடுமையான அம்புகளை பொழியும் சும்ப நிசும்பர்களும் தேவிக்கும் கொடிய யுத்தம் ஆரம்பமாயிற்று. அவர்களால் விடப்பட்ட அம்புகளை சண்டிகை தன் அம்பு கூட்டங்களால் பிளந்தாள். அவ்வசுர அதிபதிகளை தனது ஆயுத கூட்டங்களால் அங்கங்களில் அடித்தாள். நிசும்பன் கூறிய வாளையும் பிரகாசமான கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு தேவியின் உத்தம வாகனமாகிய சிங்கத்தை தலையில் அடித்தான். வாகனம் அடிக்கப்பட்டதும் தேவியானவள் கூறிய பாணத்தால் நிசும்பனுடைய சிறந்த வாளையும் அஷ்ட சந்திர பிரபையையும் கூடிய கேடயத்தையும் துண்டித்தாள். கேடயமும் கத்தியும் துண்டிக்கப்பட்டதும் அவ்வசுரன் ஈட்டியை எய்தினான். தன்னை நோக்கி வந்த அதையும் சக்கரத்தால் தேவி இரண்டு துண்டாக்கினாள். பின்னர் கோபம் கொண்டு நிசும்பாசுரன் சூலத்தை எடுத்தான். அது வரும்போதே தேவியானவள் முஷ்டியால் குத்தி பொடியாக்கினாள். அதன் மேல் அவன் கதாயுதத்தை சுழற்றி சண்டிகையை நோக்கி எறிந்தான். அது தேவியின் திரிசூலத்தால் உடைப்பட்டு சாம்பலாயிற்று. பின்பு பரசுவை கை கொண்டு எதிர்த்த அந்த அசுர சிரேஷ்டனை பான கூட்டங்களால் அடித்து பூமியில் வீழ்த்தினாள். பயங்கரமான பராக்கிரமம் படைத்த சகோதரனாகிய நிசும்பன் தரையில் சாய்ந்ததும் மிகவும் அதிகமாய் கோபம் கொண்டு சும்பன் அம்பிகையை கொல்வதற்கு முன்வந்தான். தேரின் மேல் நின்று கொண்டு மிகவும் உயர தூக்கிய நிகரற்ற எட்டு கரங்களிலும் சிறந்த ஆயுதங்களை பிடித்து கொண்டு ஆகாயத்தையே மிச்சமில்லாமல் வியாபித்தவன் போல் தோன்றினான். அவன் வருவதைக் கண்டு தேவி சங்கநாதம் செய்தாள். சை கொண்ணாத வில்லின் நான் ஒளியையும் கிளப்பினாள். எல்லா தைத்திய சைன்யங்களின் வீரியத்தையும் அளிக்கும் வகையில் தன் மணியின் ஓசையால் தேவி திசைகளை நிரப்பினாள். பின்பு சிங்கம் தனது உரத்த கர்ஜனையினால் யானைகள் பயந்து மத ஜலத்தை பெருக்கும்படி செய்து கொண்டு பூமியையும் ஆகாயத்தையும் பத்து திசைகளையும் நிரப்பிற்று. பின்பு காளி தேவி கிளம்பி ஆகாயத்தையும் பூமியையும் கைகளால் அறைந்தாள். அந்த நாதத்தின் முன்னிருந்த ஒலிகள் மறைந்தன. சிவதூதி அமங்கலமான கொடிய அட்டகாசம் செய்தாள். அந்த சப்தத்தால் அசுரர்கள் நடுங்கினர். சும்பன் கடுமையான கோபத்தை அடைந்தான். அம்பிகையானவள் சும்பனை பார்த்து, தீமையே உருக்கொண்டவனே, நில் நில் என்று எப்போது கூறினாளோ அப்போது வானவெளியில் நின்ற தேவர்களால் ஜெய என்னும் முழக்கத்துடன் போற்றப்பட்டாள். அங்கு வந்து நெருப்பு குவிந்தாற்போல் கடுமையாய் ஜுவலிக்கும் எந்த சக்தி ஆயுதம் சும்பனால் விடப்பட்டதோ அது வருகையில் பெரிய வால் நட்சத்திரம் போன்றதொரு அஸ்திரத்தால் தேவியால் அது அழிக்கப்பட்டது. அரசே, சும்பனுடைய சங்கநாதத்தினால் மூலகங்களில் இடைவெளி நிறைந்தது. ஆனால் தேவியின் கோரமான இடி முழக்கம் அதை மீறி நின்றது. நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் சும்பன் விட்ட அம்புகளை தேவியும் தேவி விட்ட அம்புகள் சும்பனையும் சேதித்தன.
அதன் பின் சண்டிகை கோபம் கொண்டு சூலத்தால் அவனை அடித்தாள். அங்கனம் அடிக்கப்பட்ட அவன் மூர்ச்சித்து பூமியில் சாய்ந்தான். பின்னர் நிசும்பன் மூர்ச்சை தெளிந்து வில்லை எடுத்து கொண்டு அம்புகளால் சண்டிகா தேவியையும் காளி தேவியையும் சிம்மத்தையும் அடித்தான். திதிபுத்திரனான அசுரராஜன் 1000 கரங்களை தோற்றுவித்து கொண்டு 1000 சக்ராயுதங்களால் சண்டிகையை மறைத்தான். பின்னர் கடக்க முடியாத கஷ்டத்தை போக்குவிக்கும் பகவதி துர்கா தேவி கோபம் கொண்டு அச்சக்கரங்களையும் அவன் விட்ட பானங்களையும் தனது பானங்களால் சேதித்தாள். அதன் பின் நிசும்பன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு தைத்திய சேனைகள் சூழ வேகமாக சண்டிகையை கொல்வதற்கு பாய்ந்தான். பாயும் போதே விரைவில் சண்டிகை அவனுடைய கதாயுதத்தை கூறிய முனையுள்ள வாளால் பிளந்தாள். அவன் சூலத்தை எடுத்து கொண்டான். சூலத்தை கையிற் கொண்டு எதிர்த்த தேவர்களின் பீடையாகிய நிசும்பனை சண்டிகை வேகமாய் எய்யப்பட்ட தனது சூலத்தினால் இருதயத்தில் பிளந்தாள். சூலத்தால் பிளக்கப்பட்ட அவனுடைய இருதயத்திலிருந்து மகாபலசாலியும் மகாவீரியவானுமான மற்றொரு புருஷன் நில்லென்று சொல்லி கொண்டு வெளிப்பட்டான். தேவியானவள் அப்போது உறக்கச் சிரித்து கொண்டு அவ்வாறு வெளிவந்தவனுடைய தலையை கத்தியால் வெட்டினாள். அதனால் அவன் பூமியில் வீழ்ந்தான். பின்னர் சிங்கமும் பற்களால் பிளவு கண்ட கழுத்தினரான அவ்வசுரர்களின் உக்கிரமாக தின்றது. அவ்வாறே காளியும் சிவதூதியும் பிறரை தின்றனர். கௌமாரியின் சக்தி ஆயுதத்தால் பிளவுண்டு சில பெரிய அசுரர்கள் நாசமடைந்தனர். பிராமணியின் மந்திர பாவனமான கமண்டலு ஜலத்தால் மற்றும் சிலர் நிராகரிக்கப்பட்டனர். மாகேஸ்வரியின் திரிசூலத்தால் பிளவுண்டு அவ்வாறே சிலர் வீழ்ந்தனர். வாராகியின் நாசி முனையால் தாக்கப்பட்டு சிலர் பூமியில் தள்ளி பொடியாக்கப்பட்டனர். வைஷ்ணவின் சக்ராயுதத்தால் சில தானவர்கள் துண்டந்துண்டமாக வெட்டப்பட்டனர். மற்றும் சிலர் அவ்வாறே ஐந்திரியின் நுனிக்கையினின்று வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்டனர். மீதமிருந்தவர்களில் தாங்களாகவே பயத்தால் சில அசுரர்கள் மாண்டனர். சிலர் மகா யுத்தத்தினின்று காணாமல் போயினர். பிறர் காளியினாலும் சிவதூதியினாலும் சிங்கத்தாலும் பக்ஷிக்கப்பட்டனர். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தின் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் 9வது அத்தியாயம் முற்றிற்று. தேவி மகாத்மியம் 10ஆம் அத்தியாயம் சும்பவதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பிராணனுக்கு நிகரான சகோதரன் நிசும்பன் கொல்லப்பட்டதையும் சைன்யம் அழிக்கப்பட்டதையும் கண்டு சும்பன் கோபம் கொண்டு துர்கா தேவியை பார்த்து பின்வரும் வார்த்தையை கூறினான். பலத்தினால் கொழுப்பு பிடித்து மதிகெட்ட துர்கையே, நீ கர்ப்பத்தை இங்கு என்னிடம் கொண்டு வராதே. நீ மிகவும் கர்ப்பம் கொண்டுள்ளாய், எனினும் பிறருடைய பலத்தை கொண்டே யுத்தம் செய்கின்றாய். இங்கு உலகில் உள்ளவன் நான் ஒருத்தியே, என்னை தவிர இரண்டாவதாக என்ன உள்ளது? புத்தி கேட்டவனே, இவர்களெல்லாம் எனது அம்சாவதாரமானவர்கள். என்னை தவிர வேறல்லர் என்று என்னிடமே புகுவதை காண்பாய். பின்னர் பிராமணி முதலான அந்த தேவிகளெல்லாம் அந்த கௌசிகி தேவியின் உடலில் புகுந்தனர். அம்பிகை ஒருத்தி மட்டும்தான் அப்போது இருந்தாள். என்னுடைய ஐஸ்வர்ய சக்தியால் எந்த பல வடிவங்களை தோற்றுவித்தேனோ அவை என்னால் மீண்டும் கவரப்பட்டன. ஒருத்தியாகவே நிற்கிறேன், யுத்தத்தில் ஸ்திரம் கொள்வாய். பின்னர் ரிஷி கூறினார், பின்னர் எல்லா தேவர்களும் அசுரர்களும் பார்த்து கொண்டிருக்க சும்பனுக்கும் தேவிக்கும் இருவருக்கும் இடையே யுத்தம் தொடங்கிற்று. பாண வருஷத்துடன் கூடிய சஸ்திரங்களுடனும் அவ்வாறே கொடிய அஸ்திரங்களுடனும் உலக அனைத்தையும் நடுங்க செய்யும் போர் அவர்களிடையே மீண்டும் மூண்டது. அம்பிகை நூற்றுக்கணக்கில் விட்ட திவ்யாஸ்திரங்கள் எவையோ அவற்றை அசுரராஜன் எதிர்த்து வெட்டும் அஸ்திரங்களால் வெட்டினான். மேலும் அவன் விடுத்த திவ்யாஸ்திரங்களை அன்னை பரமேஸ்வரி உக்கிரமான ஹூங்காரம் உச்சாரணம் முதலியவற்றால் விளையாட்டாக அளித்தாள்.
பின்னர் அவ்வசுரன் நூற்றுக்கணக்கான பாணங்களால் தேவியை மறைத்தான். அந்த தேவியும் கோபித்து அவனுடைய வில்லை அம்புகளால் ஒடித்தாள். வில்லொடிக்கப்பட்டதும் அசுரராஜன் சக்தி ஆயுதத்தை எடுத்து கொண்டான். அதனையும் தேவி தன் கரத்திலிருந்த சக்ராயுதத்தால் வெட்டினாள். பின்பு அசுர ராஜாதி ராஜன் வாளையும் பிரகாசம் பொருந்திய சத சந்திரம் எனும் கேடயத்தையும் எடுத்து கொண்டு தேவியை அப்போது எதிர்த்து பாய்ந்தான். அவன் பாயும் போதே விரைவில் சண்டிகை அவன் வாளையும் சூரியன் போல் ஒளி பொருந்திய கேடயத்தையும் தனது வில்லினின்று எடுத்த பாணங்களால் சேதித்தாள். அப்போது குதிரையும் கொல்லப்பட்டு சாரதியும் இன்றி வில்லும் ஒடிக்கப்பட்டு அவ்வசுரன் அம்பிகையை நோக்கி கொல்ல முயல்பவனாய் முத்கர ஆயுதத்தை எடுத்து கொண்டான். கூறிய பாணங்களால் தேவி எதிர்த்து வரும் அவனுடைய முத்கரத்தை பிளந்தாள். அப்படியும் அவன் முஷ்டியை உயர்த்தி கொண்டு வேகமாக அவளை நோக்கி பாய்ந்தான். அசுர சிரேஷ்டன் தேவியின் ஹிருதயத்தில் முஷ்டியால் குத்தினான். தேவியும் அவன் மார்பில் உள்ளங்கையால் அறைந்தாள். கைத்தலத்தால் அறையுண்ட அவ்வசுரராஜன் பூதலத்தில் வீழ்ந்தான். விரைவில் மீண்டும் எழுந்தான். தேவியை எடுத்து கொண்டு ஆகாயத்தில் கிளம்பி நின்றான். அங்கும் ஆதாரமின்றியே அந்த சண்டிகா தேவி அவனுடன் போர் புரிந்தாள். சண்டிகையும் அசுரனும் ஆகாய வெளியில் அப்போது ஒருவருடன் ஒருவர் புது முறையில் சித்தர்களும் முனிவர்களும் அதிசயிக்கும்படி நெருங்கி யுத்தம் செய்தனர். அம்பிகை நெடுநேரம் அவனுடன் நெருங்கி அவ்வாறு யுத்தம் செய்த பின் அவனை தூக்கி சுழற்றி பூதலத்தில் எரிந்தாள். எரியப்பட்ட அந்த துஷ்ட ஆத்மா பூமியை அடைந்து முஷ்டியை உயர்த்தி கொண்டு சண்டிகையை கொல்ல விரும்பி வேகமாய் பாய்ந்தான். தைத்திய மக்களின் அதிபனாகிய அவன் அங்கனம் வரும்போதே தேவியானவள் அவன் மார்பில் சூலத்தினால் குத்தி பிளந்து பூமியில் வீழ்த்தினாள். தேவியின் சூலத்தால் நுனியால் பிளவுண்ட அவன் கடல்களுடனும் தீபங்களுடனும் மலைகளுடனும் கூடிய பூமி முழுவதையும் நடுங்க வைத்து கொண்டு பிராணனை விட்டு தரையில் வீழ்ந்தான். அந்த துராத்மா கொல்லப்பட்டதும் உலகனைத்தும் ஆனந்தத்தில் மெய்மறந்தது. ஆகாயமும் நிர்மலமாய் விளங்கிற்று. வால் நட்சத்திரங்களுடன் கூடிய துர்நிமித்தங்கள் எவை மூலம் காணப்பட்டனவோ அவை சாந்தமடைந்தன. அவன் அங்கு வீழ்ச்சியுற்றதும் நதிகள் தம் வழியில் அடங்கி சென்றன. அவன் கொல்லப்பட்ட பின்னர் எல்லா தேவகணங்களும் ஆனந்தம் பொங்கும் மனத்தினரானார்கள். கந்தர்வர்கள் இனிமையாக இசையை பாடினர். சிலர் வாத்தியங்களை முழங்கினர். அப்சர கணங்கள் நர்த்தனம் செய்தனர். காற்று சுபமாய் வீசிற்று. சூரியன் அழகிய பிரபையுடன் விளங்கினான். அக்னிகள் சாந்தமாக ஜொலித்தன. திக்குகளில் எழுந்த ஒளிகளும் சாந்தமடைந்தன. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தின் சாவர்ணிக மன்மந்திரத்திலுள்ள தேவி மகாத்மியத்தின் 10வது அத்தியாயம் நிறைவடைந்தது.